வணக்கம். சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். இஸ்ரேல் ஹிஸ்புல்லா போர் நிறுத்த ஒப்பந்தம், லெபனானுக்கு ஆதரவு வழங்கும் பிரித்தானியா. போர்க்களத்தில் வெல்வதால் பயனில்லை, ஜோ பைடன் சாடல். 1000 முதல் 1500 கிலோமீட்டர் தூரத்தை தாக்கும் ஏவுகணைகள் உக்ரைனுக்கு வழங்க நேட்டோ அழைப்பு. வலுப்பெறும் இந்தியா ரஷ்யா வர்த்தகம், இந்தியாவில் உற்பத்தி மையங்களை அமைக்க ரஷ்யா திட்டம். அமெரிக்காவின் ரகசிய அணு ஆயுத ராணுவ முகாம், பெனிக்கட்டிக்கு அடிகள் உறங்கும் ஆபத்து. இஸ்ரேல் ஹிஸ்புல்லா போர் நிறுத்தத்திற்கு இடையில் லெபனானுக்கு பிரித்தானியா ஆதரவு அளிக்க உள்ளது. இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா இடையிலான 60 நாட்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அமுல்படுத்த பிரித்தானியா லெபனான் ஆயுதப்படைகளுக்கு பயிற்சியையும் ஆதரவையும் வழங்க தயாராக உள்ளது என பிரித்தானிய வெளியுறவு செயலாளர் டேவிட் லாமி தெரிவித்தார். இந்த ஒப்பந்தம் இருதரப்பும் தெற்கு லெபனானிலிருந்து பின்வாங்குவதற்கான ஏற்பாடுகளை உட்படுத்தியுள்ளது. ப்ளூ லைன் எனப்படும் இயல்பு எல்லை முதல் வடக்கு லிரானி 6 வரை ஹிஸ்புல்லா பின்வாங்க வேண்டும். அதே சமயம் லெபனான் படைகள் தெற்கில் நிலைநிறுத்தப்பட வேண்டும். இந்த ஒப்பந்தத்தின் மூலம் தெற்கு லெபனான் மற்றும் வட இஸ்ரேலிலிருந்து இடம்பெயர்ந்த மக்கள் மீண்டும் தங்களது வீடுகளுக்கு திரும்புவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒப்பந்தம் அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் உதவியுடனிடையே ஏற்படுத்தப்பட்டது. இது மத்திய கிழக்கில் நீடித்த சமாதானத்தை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. தற்போது ஏற்பட்ட போரில் லெபனானில் 3700 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். மேலும் 900,000 பேர் இடம்பெயர்ந்துள்ளனர். இந்த ஒப்பந்தம் மக்கள் துன்பத்திற்கு ஒரு தற்காலிக நிவாரணம் அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான மோதலில் ஏதாவது ஒரு தரப்பு வெற்றி பெறுவதால் மட்டும் அந்த பகுதி மக்களுக்கு பாதுகாப்பு கிடைத்து விடாது என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கூறியுள்ளார். லெபனான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை உறுதி செய்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுகுறித்து அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இஸ்ரேல் ஹிஸ்புல்லாக்கள் இடையிலான போர் தொடங்கியது முதல் தங்கள் சொந்த நாட்டில் அகதிகளாக வாழும் கட்டாயத்துக்கு 70,000 மேற்பட்ட இஸ்ரேலியர்கள் தள்ளப்பட்டனர். அதேவேளையில் ஹிஸ்புல்லா திணித்த போரால் சொந்த நாட்டில் 3,00,000 மேற்பட்ட லெபனான் மக்கள் அகதிகளாக வாழும் நிலை ஏற்பட்டது. போர்க்களத்தில் வெல்வதால் மட்டுமே இஸ்ரேல் மற்றும் லெபனான் மக்களுக்கு நீடித்து நிலைக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்படாது. எனவே இந்த போரை நிறுத்த இஸ்ரேல் மற்றும் லெபனான் அரசுகளுடன் பேச்சுவார்த்தை மேற்கொள்ளுமாறு அமெரிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டேன். இந்த நிலையில் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது இருதரப்பினரிடையிலான விரோதத்தை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் இஸ்ரேல் லெபனான் நிலையில் மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் இஸ்ரேலின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதை அமெரிக்கா அனுமதிக்காது. அடுத்த 60 நாட்களில் சொந்த நிலப்பகுதியை லெபனான் ராணுவமும் பாதுகாப்பு படைகளும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரும். தெற்கு லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாக்களின் ராணுவ நிலைகளை மீண்டும் கட்டமைக்க அனுமதிக்க லெபனானில் உள்ள தமது படைகளை படிப்படியாக இஸ்ரேல் விலக்கிக் கொள்ளும். இரு நாட்டு குடிமக்களும் விரைவில் தங்கள் வசிப்பிடங்களுக்கு பாதுகாப்பாக திரும்பி தங்கள் இயல்பு வாழ்க்கையை மீண்டும் கட்டமைக்கலாம். பிரான்ஸ் மற்றும் பிற கூட்டாளி நாடுகளின் முழு ஆதரவுடன் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முழுமையாக அமுல்படுத்த இஸ்ரேல் மற்றும் லெபனானுடன் அமெரிக்கா பணியாற்றும். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹிஸ்புல்லா மீறி இஸ்ரேலுக்கு நேரடி அச்சுறுத்தலாக இருந்தால் சர்வதேச சட்டத்துக்கு ஏற்ப தம்மை தற்காத்துக் கொள்ளும் உரிமை இஸ்ரேலுக்கு உள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தம் லெபனானின் இறையாண்மைக்கு ஆதரவு அளிக்கிறது. வளமான வரலாற்றையும் பண்பாட்டையும் கொண்ட அந்த நாட்டுக்கு இது புதிய தொடக்கமாக இருக்கும். பாதுகாப்பான வளமான எதிர்காலத்துக்கு லெபனான் மக்கள் தகுதியானவர்கள். அத்தகைய எதிர்காலத்தை பெற காசா மக்களும் தகுதி வாய்ந்தவர்களே. அந்த மக்கள் நரகத்தை அனுபவித்து வருகின்றனர். அவர்கள் அளவுக்கு அதிகமாக துன்பத்தை அனுபவிக்கின்றனர். ஆனால் பல மாதங்களாக நல்லதொரு நம்பிக்கையான போர் நிறுத்தம் மற்றும் பிணை கைதிகள் விடுதலை ஒப்பந்தத்தை மேற்கொள்ள ஹமாஸ் படையினர் மறுத்து வருகின்றனர். துருக்கி, எகிப்து, ஹத்தார், இஸ்ரேல் மற்றும் பிற நாடுகளுடன் இணைந்து காசாவில் போரை நிறுத்தவும் பிணை கைதிகளை விடுவிக்கவும் அமெரிக்கா முயற்சிக்கும். அதே நேரம் காசாவில் மீண்டும் ஹமாஸ் படை ஆட்சியமைப்பது தடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். உக்ரைனுக்கு ஏவுகணை வழங்குவது தொடர்பாக உலக நாடுகளுக்கு நேட்டோ அழைப்பு விடுத்துள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் இரு நாடுகளுக்கு இடையிலான மோதல் 3 உலக போரை தூண்டும் அபாயத்தை உருவாக்கி வருகிறது. இந்த பதற்றமானது அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகள் தங்கள் ஆயுதங்கள் மற்றும் ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்யாவிற்குள் தாக்குதல் நடத்த உக்ரைனுக்கு அனுமதி அளித்ததை அடுத்து நிகழ்ந்துள்ளது. இந்த நிலையில் உக்ரைனுக்கு 1000 முதல் 1500 கிலோமீட்டர் வரையிலான தாக்குதலை நடத்தக்கூடிய
நடுத்தர தூர ஏவுகணைகளை வழங்க உலக நாடுகளுக்கு நேட்டோ அழைப்பு விடுத்துள்ளது. மேலும் உக்ரைனுக்கு நடுத்தர ஏவுகணைகளை வழங்குவது தொடர்பான சாத்திய கூறுகள் குறித்து திட்டமிடும் தீர்மானத்தையும் கூட்டமைப்பு ஏற்றுக்கொண்டுள்ளது. இதில் டோமாஹாக் ஏவுகணைகளும் அடங்கும். இந்த ஏவுகணைகளை உக்ரைனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி முன்பு கோரிக்கை விடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்தியா ரஷ்யா இடையிலான நீண்டகால வணிக மற்றும் ராஜதந்திர உறவுகள் புதிய பரிமாணத்தை அடைந்துள்ளன. ரஷ்யா இந்தியாவில் ரயில்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய உபகரணங்கள் தயாரிப்பதற்கான உற்பத்தி மையங்களை அமைக்க விருப்பம் தெரிவித்துள்ளது. ரஷ்ய ரயில்வே நிறுவனம் TMH இந்திய ரயில்வேயுடன் ஏற்கனவே 55,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தத்தில் ஈடுபட்டுள்ளது. இதில் 1920 வந்தே பாரத் ஸ்லீப்பர் கோச் பெட்டிகளை உற்பத்தி மற்றும் 35 ஆண்டுகள் பராமரிப்பு பணிகள் அடங்கும். TMH தலைமைச் செயல் அதிகாரி கிரில்லிஃபா ரஷ்யாவின் உள்நாட்டு சந்தை தேவைகளுக்கு இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் உபகரணங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் என தெரிவித்தார். இந்தியாவில் முதலீடு செய்வதற்கு நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோம். இந்தியாவில் சில உற்பத்தி மையங்களை உருவாக்க திட்டமிட்டுள்ளோம். இதன் மூலம் சில உபகரணங்களை ரஷ்யாவிற்கும் ஏற்றுமதி செய்ய முடியும் என லிஃபா கூறினார். இந்திய மற்றும் ரஷ்யாவில் உள்ள பங்குதாரர்களிடையே நல்ல தொடர்புகள் இருப்பதனால் இந்த ஒத்துழைப்பு இலகுவாக செயற்படும் எனவும் அவர் கூறினார். இந்த திட்டம் மீது தற்காலிகமாக விதிக்கப்பட்டுள்ள ரஷ்யா மீதான தடைகள் எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என லிஃபா உறுதியளித்துள்ளார். இந்திய ரஷ்ய கூட்டாண்மை இரு நாடுகளுக்கும் புதிய வளர்ச்சியை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தசாப்தங்களை கடந்த வணிக உறவுகள் இப்போது உற்பத்தி மற்றும் தொழில்துறையில் வலிமையாக மாறி வருகிறது. கிரீன்லாந்தில் பனிக்கட்டிக்கு அடியில் 30 மீட்டர் ஆழத்தில் மறைந்திருந்த அணு ஆயுத ராணுவ முகாமை நாசாவின் விஞ்ஞானி சமீபத்தில் கண்டுபிடித்துள்ளார். இது பனிப்போர் காலத்தில் அமெரிக்கா உருவாக்கிய மறைமுக அணு திட்டத்தின் முக்கிய பகுதியான கேம்ப் சென்டூரி என்ற பல மைல்கள் கொண்ட சுரங்க முகாம். நாசாவின் ஜெட் புரோபல்சன் ஆய்வகத்தில் உள்ள சாட் கிரீன் தலைமையிலான குழு கிரீன்லாந்து ஐஸ் படலத்தின் மேல் விமான ரேடார்களை பயன்படுத்தி ஆய்வு செய்யும் போது இந்த மறைமுக அணு முகாமை கண்டுபிடித்துள்ளது. இந்த முகாம் சோவியத் ஒன்றியத்துடன் போரின் போது அணு ஏவுகணைகளை பாதுகாப்பாக சேமித்து வைக்க உருவாக்கப்பட்டது. 1959 முதல் 1967 வரை செயற்பட்ட இந்த முகாம் 21 சுரங்கங்கள் கொண்டது மற்றும் 9,800 அடி நீளத்தில் அமைந்திருந்தது. அணு உலையால் இயக்கப்படும் இந்த முகாம் பின்னர் ஐஸ் மாற்றங்கள் காரணமாக பாதுகாப்பற்றதாக மாறியது. முகாமின் முடிவுகளை சந்தித்து அணு ஏவுகணைகளை அங்கு சேமிப்பது செயற்படாது என உளவுத்துறை கண்டறிந்தது. கேம்ப் செஞ்சுரியின் மறைமுக பயன்பாடு 1997 பயன்படுத்தப்பட்டது. அதன் பின்னர் முகாமின் இடிபாடுகள் மற்றும் அணு மாசுபாட்டு சவால்கள் குறித்து விவாதங்கள் எழுந்துள்ளன. நாசா அண்மையில் உன்னிங் ஹைபர்டேட் ஏரியால வெகிகில் சிந்தடிக் அபர்டுரே ரேடார் மூலம் இதன் 3D மாடலை உருவாக்கியுள்ளது. வளிமண்டல மாற்றங்கள் மற்றும் ஐஸ் படலங்கள் உருகும் போது இந்த முகாமும் அதனுடன் உள்ள அபாயகரமான கழிவுகளும் மீண்டும் வெளிப்படும் வாய்ப்பு குறித்து விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றனர். இத்துடன் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.